வணக்கம். கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஹார்ட் பிரேக்கை மீறி இந்த ரிவ்யூவை பார்க்க வந்த அனைவருக்கும் ஆழ்ந்த நன்றிகள் அப்படின்னு தான் சொல்ல வேற என்ன சொல்கிறது. ஸோ இந்த மங்களவாரம் படத்தை தமிழ் செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பயங்கர இன்னோவேட்டிவ் எல்லாம் யோசிச்சு டைட்டில் வச்சு டப் பண்ணியிருக்காங்க. RX 100 அப்படிங்கிற கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான படத்தை எடுத்த அஜய் பூபதி டேரக்டருடைய அடுத்த படம். அந்த படத்துடைய ஸ்டாரான பாயல் ராஜ்புட்டை இந்த படத்தை ஒரு முக்கியமான ரோலில் காஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெயிலர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே கூட பார்க்கும்போது கொஞ்சம் விருபாக்ஷா வாட ஹெவியாக வருது அப்படின்னு தான் தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் மோரார்லெஸ் ஒரு மாதிரி பாசிட்டிவாகவே நிறைய ட்வீட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நம்ம ஒரு போல் ஒன்று ரன் பண்ணியிருந்தோம் இல்லையா, போன ரிவியூவில் நான் காமிச்சிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட். அதில் கொஞ்சம் ஃபேர்லி கொஞ்சம் பெட்டராக ரொம்ப சுமாராக சரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் அந்த மங்களவாரம் படத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடிஞ்சு. சரி அதனால் அது மாதிரி பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நேற்று போய் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த விமர்சனத்தை ஆரம்பிக்கிறது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மங்களவாரம் மகாலட்சுமிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். அங்கே ஷைலஜா ரவின்னு ரெண்டு சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பாட்டி கூட வளர்ற ஷைலஜாவுக்கு ரவி தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், வெல்விஷர் எல்லாமே. ஆனால் ஒரு தீ விபத்தில் ரவியும் அவங்க அப்பாவும் அவங்க வீடோட எரிஞ்சு இறந்து போயிடுறாங்க. ஷைலஜா அந்த குட்டி பொண்ணு பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. கட் பண்ணால் பல வருஷங்கள் கழிச்சு அதே கிராமத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் மர்மமான முறையில் ஒரு சிலர் இறந்து போகிறாங்க. எப்படி இறந்து போகிறாங்க அப்படின்னா, அது இறந்து போகிறவங்க தகாத ஊரில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நாள் அந்த ஊரில் ஏதோ ஒரு செவத்தில் யாரோ ஒருத்தர் எழுதிட்டு போகிறாங்க. யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது தெரியல, அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் அமானுஷ்யமான விஷயமா இல்லை இதெல்லாம் கொலையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் ஊருக்கு புதுசாக போஸ்டிங்கில் வர எஸ்ஐ நந்திதா ஸ்வேதா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர் மக்களும் இதெல்லாம் என்னன்றதை ஒரு கை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கிளம்புறங்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, முதல்ல காமிச்ச அந்த சின்ன பசங்க கதைக்கும் இப்போ நடக்கிற மர்மங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா, இதெல்லாம் தான் மங்களவாரம். பாயல் ராஜ்புட் தான் இந்த படத்துடைய போஸ்டர்கள். ஆனால் இன்டர்வல் பாயிண்ட் தான் அவங்களோட இன்ட்ரொடக்ஷனே வருது. குட் ஹவ் பீன் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனால் ஒரு காம்ப்ளிகேட்டடான ரோலை கொஞ்சம் கன்வின்சிங்காகவே போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரோல் எழுதப்பட்ட விதத்திலையோ இல்லை இவங்க ரியாக்ஷன் கொடுக்குற விதத்திலையோ கொஞ்சம் ஏதாவது பசங்கிருந்தாலுமே கூட அந்த போர்ட்ரே கொஞ்சம் வல்கராக மாறி இருக்கிறதுனால வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சிறப்பு. நந்திதா ஸ்வேதாவுடைய நடிப்புலையும் பெருசாக குறை சொல்ல முடியலனாலுமே கூட யாரோ அவங்க கிட்ட போயிட்டு, மேடம் நீங்கள் 80s வர ஒரு டெரரான போலீஸ் படம் முழுக்க நீங்கள் வரப்பாகவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த விஜயசந்தி படங்கள்லாம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. காரணமே இல்லாமல் படம் முழுக்க வரப்பாக இருக்காங்க. அவங்க டெரராக காமிச்சினோம் அப்படிங்கிறதுனால மூஞ்சில் கோடெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. மற்றபடி அந்த ஊரில் இருக்கிற இதர கேரக்டர்ஸ்னா யார், ரவீந்திர விஜய், சைத்தன்யா, கிருஷ்ணா, ஸ்ராவன், ரெட்டி, ஸ்ரீதேஜ்னு மற்றும் பலரும் ஓகே ஸ்க்ரீனை ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த ஊர் சைட்லலாம் புரணி பேசி சுற்றிட்டு இருக்க பெருசு கேரக்டர் யாராவது ஒருத்தருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபவுல் லாங்குவேஜில் புரணி பேசி சுற்றிட்டு இருக்கிற கேரக்டரில் அஜய் கோஷ் நடிச்சிருக்காரு. யாருன்னா விசாரணை படத்தில் டெரர் போலீஸாக வந்தார் இல்லையா அவர், ஆனால் இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காரு. சாட்டிஸ்ஃபேக்டரியான பர்ஃபார்மன்ஸஸ், சிறப்பான டெக்னிகாலிட்டிஸ்னு இந்த படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் அஜய். முக்கியமாக அஜ்னேஷ் லோகநாத்தோடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹைலைட். இந்த கதையோடைய மிஸ்ட்ரி மூட நடக்கிற சம்பவங்களோட இவருடைய பின்னணி இசையை ரொம்ப நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்கு. பாடல்களுமே கூட கேட்க ஓகேவாக இருக்குது. மர்மமாக நடக்கிற கொலைகள் அதுக்கு பின்னாடி யாருங்கிற கேள்வின்னு ஒரு ஹூடனீட் படமாகவே இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். முதல்ல நடக்கிற அந்த சின்ன பசங்க கதைக்கும் இந்த மெயின் சம்பவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அண்ட் நிஜமாவே இது கொலை தான்னா யார் எதுக்காக கொலை பண்ணுறாங்கன்ற காரணம், இந்த ரெண்டு ஃபேக்டர்லையும் நம்மளுடைய ஆர்வத்தை இயக்குனர் ஹோல்ட் பண்ணும், அதை அவர் கரெக்டாகவே பண்ணியிருக்காரு. அண்ட் இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் டீவியேஷன்ஸ் இல்லாமல் சுவாரஸ்யமாகவே கதை நகருது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜமீன்தார் கேரக்டர், அதிகமாக கடவுள் நம்பிக்கை இருக்கிற அவருடைய ஒய்ஃப் கேரக்டர், ஒரு சின்ன கைகலப்பு ஒரு ஃபங்க்ஷனில் பெரிய சண்டையாக மாற ஒரு ஃபன்னியான சீக்வன்ஸ், ஊர் திருவிழா, ஊர் அம்மன் கோயிலை வச்சு பில்டப் பண்ணப்பட்ட மிஸ்ட்ரின்னு எல்லாமே பேசிக் லெவலில் மட்டுமே ஒர்க் ஆகுது. ஆனால் அதெல்லாம் பெருசாக தப்பாக தெரியல அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் படத்துடைய ஒரு பெரிய ஹைலைட் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனும் அதில் பாயல் ராஜ்புட் கேரக்டருடைய கண்டிஷனுக்கு சொல்லப்பட்ட காரணமும் தான். கண்டிப்பாக ஒரு 10 முன்னாடி வரைக்கும் கூட இந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கை ஒரு மென்டல் கண்டிஷனை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் டீல் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகமான விஷயம். ஆனால் அதை எஃபெக்டிவாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அந்த கேரக்டர் மேலே எம்பத்தியும் வர வச்சதில் இயக்குனர் பாதி ஜெயிச்சிடறாரு அப்படின்னு சொல்லலாம். மீதி பாதியும் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் ப்ரெடிக்டபுளான அப்ரோச்னால அதை தவற விட்டுருக்காரு. தொடர்ந்து இந்தியன் சினிமா பார்த்துட்டு வர ஒவ்வொரு 90s கிட்டாலையுமே இந்த படத்துடைய ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்னையும் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை. அப்பாவையா காட்டப்படுற ஒரு கேரக்டர் திடீர்னு டெரராக மாறுற விதம், ப்ராமினன்ஸே இல்லாத ஒரு கேரக்டருக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்து திடீர்னு கதையில் முக்கியத்துவம் வர விதம், மலினாவுடைய மலினமான காப்பியாக வர அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் வர ஒரு கொலை, செத்து போனதான் நினச்ச கேரக்டர் திடீர்னு திரும்ப உயிரோட வருதுன்னு எல்லா விஷயங்களுமே நம்ம ஐக்கியூவை கொஞ்சம் கூட சேலஞ்ச் பண்ணாத விஷயங்கள். எஸ் கண்டிப்பாக ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மென்டல் கண்டிஷன் மேட்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அது எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே கூட மூணாவது ஒரு கேரக்டர் நம்பர் ஒரு ட்விஸ்ட் எடுத்துகிட்டு வருவாங்க, அது எனக்கு அன்பிரடிக்டபுளாக தான் இருந்துச்சு. ஆனால் இது மட்டுமே நான் எக்ஸைட் ஆக பத்தலை. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுடைய லென்த்தை கண்டிப்பாக கம்மி பண்ணியிருக்கலாம். நம்ம சமீபத்திய சினிமாக்கள் வழக்கப்படி சீக்வலுக்கு ஒரு லீடு கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த மங்களவாரம் வழக்கமான ஒரு கதையை எதிர்பாராத ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமாக சுவாரஸ்யப்படுத்தி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிற ஒரு படம். இந்த படத்துடைய பி கிரேடு டோன் அண்ட் ப்ரெசன்டேஷன்னாலையோ என்னவோ இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருக்காங்க. அதுதான் எப்படி அப்படிங்கிறது தெரியல. ஸோ
விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. படம் தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜ்லுமே ரிலீஸ் ஆயிருக்கு. நான் பார்த்த தெலுங்கு வருஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு அண்ட் அவங்களே அடல் சொல்லி சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மைண்ட்ல இருக்கட்டும். படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு சின்ன காமெடி சீக்வன்ஸ் மாதிரி ஒரு சின்ன தகராறுன்றது பெரிய ஊர்க்கலவரமாகவே மாறிடும். அந்த வடிவேல் காமெடி ஒன்று இல்லையா வேல் படத்தில், அதுதான் ஞாபகம்ச்சு. ஆனால் இந்த படத்துடைய ஒன்லைனே நம்ம வடிவேல் சொன்னது தான் அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும். கரும கரும ஊராடாது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா, முண்டாட்டியடா தப்பா சொல்கிறேன்.